இது வந்து பெரிய பனியா. ஆ சரி சரி. நண்பர்களே, நானஸ்வாக்கியத்தை தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சீப்பணியம். எங்க ஊர்ல சீப்பணியம் சொல்லுவோம், சில ஊர்ல மடக்கு பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது எப்படி செய்கிறங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது எங்கே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியா ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் உங்களை காட்டியிருப்பேன், ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் நிறையா செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட இது செய்யும்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மடக்கு பணியை செய்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி செய்கிறாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆசியா ஃபுட் ப்ராடக்ட் வந்துட்டோம். நம்ம பகுதியுடைய பாரம்பரியமான சீப்பணியம், சீர்பணியம்னு சொல்லுவாங்க, பணியாரம்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஊரில் மறுபடியும் பணியம்னு வந்துருச்சு. அது வந்து பல்காக செய்ய போகிறாங்க, அதை வீடியோவில் காட்டிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. இப்போ வந்து சுந்துஸ்காங்காக்கா வந்து இது என்னென்ன சேர்க்குறோம், இது எப்படி செய்யலாங்கிறத ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, அவள்கிட்ட கேட்டுடலாம். இன்றைக்கி வந்து தமிழர்களுடைய பாரம்பரியமான சீர்பணியம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். தமிழர்களுடைய பாரம்பரியமாக சீருக்கு கொடுக்கக்கூடிய சீர்பணியம் நம்ம கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் ஃபேமஸ். இதே எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிறதையும் நான் சொல்லித்தர்றேன். அதில் வந்து கொஞ்சம் அனுபவம் வேணும், ஏன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் உடனே போட்டோன்னு சீர்பணியை செய்ய முடியாது. கொஞ்சம் பழகிட்டே ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து தேங்காயினுடைய பால், தேங்காயை துருவி பால் எடுத்து வச்சுருக்கு ஒரு 40 காய்க்கு. அதே கலர் மாறிடுச்சு. என்ன அது ஏன் கலர் மாறிடுச்சுன்னா, தேங்காய் பால் எடுத்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடும். அதனால் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே சுகர் சேர்த்துருக்கு, ஜீனி சேர்த்துருக்கு. ஜீனி 8 கிலோ சேர்த்துருக்கு. சுகர் சேர்த்து தேங்காய் பால், ஆமாம், தேங்காய் பால் 40 காயினுடைய தேங்காயினுடைய பால் கெட்டியான பாலும் சுகர் ஒரு ஜீனி ஒரு 8 கிலோவும் இதில் கலந்து வச்சுருக்குது. எவ்வளோ கிலோ நம்ம மாவு போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு 10 கிராம் சால்ட் சேர்த்துக்கலாம், ஒரு 10 கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கிலோவுக்கு சிறிய தேங்காய், பெரிய தேங்காய் இல்லாமல் மீடியமான தேங்காய், 2 தேங்காய், நாட்டுக்கோழி முட்டை அரைஞ்சினா 2 முட்டை, ஒரு 10 கிராம் சோம்பு, 10 கிராம் உப்பு, கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லது. ஒரு கிலோ பல்கா இப்போ நம்ம இப்போ செய்கிறது வந்து ஒரு 200 பீஸ் ஒரு ஆர்டருக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சால்ட் சேர்த்துக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லது. நல்லா கலக்கிடணும். அடுத்து சோம்பு போட போகிறோம். சோம்பு வந்து மிக்சியில் நல்லா கொஞ்சம் பொன்னரமாக வறுத்துட்டு, ரொம்ப கருக வறுக்காமல் வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து சீர்பணியை கடித்து மெல்லும் போதும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் ஒரு கிலோவுக்கு ஒரு 10 கிராம் மெனி நம்ம போட்டுக்கலாம். ஒரு குறகுறப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப அரைக்க தேவையில்லை. குறகுறப்பாக அரைச்சி அந்த சோம்பு சேர்த்துக்கலாம். சீர்பணியத்தில் எந்த கெமிக்கலையும் இதில் சேர்க்க முடியாது. மிக்சிங்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மிக்சிங்கில் ஏதாவது தவறு இருந்தாலும் எண்ணெய் சட்டியில் அப்படியே கரைஞ்சிரும், எல்லாமே கரைஞ்சிரும், உடஞ்சிரும். பருமாவில் செஞ்சால் மட்டும்தான் மற்ற பலகாரங்கள்லாம் நல்லா இருக்கும். நைஸ் இல்லாமல் கொஞ்சம் பரபரன்னு இருக்கும், கொஞ்சம் பெரிய துணுக்குகளாக இருக்கும். இடியப்ப மாவுங்கிறது நல்லா நைஸாக இருக்கும். இப்போ நம்ம சீர்பணியத்துக்கு போடுறதுமே எப்படி போடணும் அப்படின்னா, பருமாவில் 2 பங்கு, இடியப்ப மாவில் 1 பங்கு, அந்த மாதிரி கலந்துக்கணும். அப்போ அது வந்து உடையிறது கொஞ்சம் குறையும். 3 பங்கு வச்சு மூணா நம்ம இப்போ 1 கிலோ போடுறோம் அப்படின்னா 350 கிராம் வந்து இடியப்ப மாவு, 700 கிராம் பருமாவு அப்படி சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டு மிக்சிங் சேர்த்த மாவு தான் இது. இப்போ வந்து தேங்காய் பாலில் வந்து ஜீனி சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு, சோம்பு சேர்த்தாச்சு. இதில் வந்து முட்டை சேர்க்கணும். முட்டை 1 கிலோவுக்கு 2 முட்டை போட்டால் போதும். இது வந்து கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். அந்த 2 முட்டையுமே நாட்டுக்கோழி முட்டை போட்டால் ஓகே, இதே பிராய்லர் முட்டை போட்டால் அது சின்ன முட்டையாக தான் போடணும். பெரிய முட்டையாக போட்டால் அது 3 முட்டைக்கு சமமாக போயிடும். அப்போ அது என்ன ஆகும், உடைய ஆரம்பிச்சிடும் பணியை. இப்போ வந்து இதுக்கு நாங்கள் 40 முட்டை போடுறோம். முட்டையை வந்து நல்லா முட்டை அடிக்கிற மிஷினில் வந்து அடித்து, இல்லைன்னா மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் எதுவும் சேர்க்கணும், ஏலக்காய் தேவையில்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், அரைச்சி கொஞ்சம் நைஸாக போட்டுக்கலாம். தேவண்டா போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து பாரம்பரியமாக இப்போ நம்ம செய்கிறது ஃபுல்லாக அந்த காலத்தில் செஞ்சால் இதுதான் பாரம்பரியமான ஸ்டைல். அந்த காலத்தில் ஏலக்காயெல்லாம் போடுறதில்ல. சரி, ஏலக்காய் போடணும்னு சொன்னீங்கல்ல, ஏலக்காய் ஒரு விஷயம் இருக்குது. பேர் தான் அது, பேர் ஏலக்காய். ஆமாம், ஆனால் அது வந்து உண்மையிலே பணக்காரக்காய்ங்க. ஆமாம், கிலோ எவ்வளோ கக்கா ஏலக்காய்? 2000 ரூபா, 2500 ரூபா கிலோ. ஒரு கிலோ பேர் ஏலக்காய். ஏலக்காய், ஏலக்காய் வந்து விரும்பினா அடிஷ்னல், ஆனால் பாரம்பரியமாக உள்ளது இதான் பாரம்பரியமான ஸ்டைல். ஏலக்காய் தேவைண்டா போடலாம், இல்லை இல்லை தேவையில்லை. இப்போ அடுத்து வந்து முட்டை வந்து நம்ம வந்து 40 முட்டை ஊற்ற போகிறோம். அடிச்சு அடிச்சு ஊற்ற போகிறோம், நல்லா பீட் பண்ணி 40 முட்டை ஊற்றணுமா, அதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம முட்டை அடிச்சு உடச்சி ஊற்றலாமா? முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது.
நம்ம மலமலாண்டு எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிடக்கூடாது, ஊற்றலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்துக்கு ஒரு முட்டை கெட்டு போயிருக்கும், ஒரு தோடு வந்திருக்கும், அப்போ நம்ம மொத்தமாக ஊற்றிட்டோம்னா முட்டை கெட்டு போன முட்டையோட கலந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம பெரிய குவான்டிட்டியில் செய்யும்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி திருப்பி அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உடச்சி ஊற்றும் போது கெட்ட முட்டை வந்துருச்சுன்னு சொன்னால் அது பெரிய சங்கடமாக போயிடும், இல்லை திருப்பி எடுக்கல. இந்த மாதிரி உடச்சி உடச்சி நம்ம 40 முட்டையும் தனித்தனியாக ஊற்றிக்கிறோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து சேஃபுக்காக வேண்டி இது பண்ணுறோம். இப்போ 40 முட்டையும் அடித்து இதில் ஊற்றியாச்சு, இதோட முடிஞ்சிச்சு எல்லா வேலையும். மிக்ஸில் அடிக்கிறோம், மிக்ஸில் கையில் அடிக்கிறத விட பீட்டில் அந்த ஈக்கி மத்து இந்த மாதிரி மத்தில் வச்சு அடித்து ஊற்றினா கொஞ்சம் நல்லது. மிக்ஸின்னா அடித்து ஊற்றிடலாம். எல்லா முட்டையும் இதில் ஊற்றியாச்சு, அதில் போடுற ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு. மாவில் ஊற்றி மிக்சிங் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறணும் மாவு. இப்போ மிக்ஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க, தேங்காய் முட்டை அதே மாதிரி உப்பு வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 10 கிராம் மணி, சோம்பு பொடி கிலோவுக்கு 10 கிராம் மணி எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு, முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து மிஷினில் போட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க. சீப்பனியை வந்து அந்த காலத்தில் எப்படின்னா பிணையில தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு 6-7 பேர் இருந்து செய்யக்கூடிய ஒரு ஐட்டமாக இருக்கும், உடனே செய்ய முடியாது. இது அந்த மாவு எவ்வளோ தூரம் பிணையிறமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். மாவு வந்து நான் தான் மிஷினில் போட போகிறேன், மாவு பிணையிற பிளெண்டிங் மிஷின் அதெல்லாம் போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருந்து ரெடி பண்ண அந்த லிக்யூடை வந்து அதில் ஊற்ற போகிறோம். போட்டலாமா? வாங்க போம். அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சட்டியோட தீ கட்டிடலாம். மாவு போட்டாச்சு பிளெண்டர், மாவு பிணைகிற மிஷினில் பால் சீனி எல்லாமே போட்டு மிக்ஸிங் பண்ண ஐட்டம் இதில் இருக்குது. சரி ஓகே, அதை இப்போ நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். ஓகே ஓகே, ஊற்றிடலாமா? மிஷினை போட்டுருவோமா? இது மாவு வந்து பரோட்டா மாவு மாதிரி வரணுமா? டைட்டா பரோட்டா மாவு வீட டைட்டா டைட்டா வரணும். மாவு ஊற வைக்கணும், 2 மணி நேரம் ஊற வந்தா அந்த கட்டியா வந்துரும். இப்போதைக்கு இது கொஞ்சம் லூசா தான் தெரியும் பாக்குறது. சரி சரி, இதுல பிளெண்டர்ல போட்டாங்க, மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பாதி மிக்ஸ் ஆயிருச்சு, இன்னொரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஓடணும் இது ஃபுல்லா இதாகிறதுக்கு. அப்படியே மிஷின் ஓடட்டும். பிளெண்டர் மிஷின்ல 2 சிஸ்டம் வச்சிருக்காங்க, நல்லா ஸ்பீடா சுத்தி இருந்துச்சு. கீழே ஒரு பிராக் மாதிரி இதை ரெடி பண்ணோடனே இப்போ என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடக்கா நின்று ஓடுது, அதனால் மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது இங்கே பொறிக்கிற கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டருக்கு வந்து ஸ்மெல் வரும், அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் தான் இது. பாப்பா என்ன நடக்குது? இப்போ மிஷின் இப்படி ஓடிட்டே இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டே திருப்பி போடுறியே, எவ்வளோ நேரம் இந்த மிஷின் ஓடணும்? இது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டு பரட்டிக்கிட்டே இருப்போம், ஒரு 2 மணி நேரம் இது மாதிரி ப்ராசஸ். 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் ஆகும். இப்போ இது லூஸாக இருக்கிறது, மாவு நல்லா ஊறி அது ரெடி ஆனதுக்கப்புறம் டைட் ஆகிடும். டைட் ஆகிடும். இது இதுக்கு 2 மணி நேரம் அப்படி ஓடிட்டு இருக்குமா? நாங்கள் போய் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வரோம். நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருங்க, அதை அப்படியே வந்து காட்டிட்டு அடுத்து அந்த மாவு எப்படி டைட் ஆகுங்கிறத அடுத்த கட்டில் பார்க்கலாம். மாவு எப்படி டைட் ஆகும், அந்த சீப்பனியை எப்படி ஒட்டணும், ஆமாம் அதுக்கிட்ட எப்படி பொறிக்கணும், அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத அடுத்ததில் பார்த்துக்கலாம். போமா, வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவை பாருங்கள் எந்த பதத்துக்கு வந்துருக்குண்ணா, இந்த அளவுக்கு டைட்டாக வந்துருச்சு. ஏற்கனவே இப்படி இல்லை, இல்லை ஆமாம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போது மிஷின்லேயே இவ்வளோ டைம் ஆகுது கையிலன்னா, அதான் அந்த காலத்தில் நான் எப்படி செஞ்சிருப்பேன், அந்த காலத்தில் ஒரு 10 பேர் பாயை விரிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருவாங்களாம். சரி, அந்த சொலவில் வந்து ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படி மாவை எடுத்து வச்சு தேய்ப்பாங்களாம், இந்த உள்ளங்கையாலேயே தேய்க்குவாங்க. சரி, தேய்ச்சி மறுபடியும் உருட்டி மறுபடியும் தேய்க்கிறது, மறுபடியும் உருட்டி மறுபடியும் தேய்க்கிறது, ஒரு உருண்டையே 10 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு மேலே தேய்க்கிறது ஒவ்வொரு உருண்டையும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒருத்தர் அதில் 2 பேர் மறுபடியும் மடித்து அதை எண்ணெயில் போடுவாங்க. 100-200 போடுறா இருந்தாலே 10 பேருக்கு மேலே அது வேலை பார்த்தா தான் அந்த பணியை சுட முடியுமா, அந்தளவுக்கு கஷ்டமான. அதனால தான் அந்த வேலை வந்து சிரமமான வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சொன்னதை கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீடுகளில் இந்த மாதிரி பணியை சுட்டுறாங்க, நாங்களே செஞ்சுருக்குறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காம இந்த வீடியோ கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். மாவு பிணைஞ்சாச்சு, ஓகே இப்போ பணியை போட போகிறோம். மாவோட பதம் எப்படி இருக்கணும்டா, இப்படி இருக்கிற நல்லா மாவு பிசைஞ்சிருக்கணும். மாவு வந்து உருட்டிட்டோம் அப்படின்னா மாவு வந்து இந்த மாதிரி தெரிச்சு வரக்கூடாது. சரி சரி சரி, சரியா அதான் வந்து பதம். மாவு அந்த மாதிரி இருந்தால் தான்
எண்ணெயில் போடும்போது உடையாம வரும். இந்த மாதிரி ஒரு இன்ச் பைப்பில் பிவிசி பைப் ஒரு ஒன்னே கால் அடியில் இருந்தால் கைக்கு சப்பாத்தி போடுறா இருந்தாலும் சரி, பூரி போடுறா இருந்தாலும் சரி, இதே சீப்பனியம் போடுறா இருந்தாலும் சரி, என்ன நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிவிசி பைப்பு பெட்டராக இருக்கும். இது என்ன பாலித்தீன் கவர், இது பைப்பு சாதாரண பாலித்தீன், வெறும் பாலித்தீன். ஆனால் இந்த பாலித்தீன்லையும் ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப மெல்லிய பாலித்தீன் போடக்கூடாது, மீடியமான கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். இந்த பாலித்தீன்லையுமே ரொம்ப மெல்லிய பாலித்தீன் போடாமல் கொஞ்சம் திக்னஸான பாலித்தீன் போட்டோம்னா இது அப்படியே ஒரு தடவை நம்ம அந்த ரெண்டு சொட்டு எண்ணெயும் ரெண்டு சொட்டு தண்ணியும் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பேப்பர் ஒட்டிட்டோம்னா கடைசி வேலை முடிகிற வரையும் இந்த பேப்பர் வராது. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து பணியம் போட ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி உருட்டிட்டு இதில் வச்சு இப்படி தேய்க்கிறது. சரி, இப்போ இந்த மாவு இருக்குல்ல, இது எத்தனை பணியத்துக்கு அளவு? ஒரு பால் பணியத்துக்கு, ஒரு பணியத்துக்கு தான். இவ்வளோ பெரிய ஒரு பால் கிரிக்கெட் பால் அளவுக்கு எடுக்கிறது வந்து ஒரு பணியத்துக்கு, ஒரே ஒரு பணியத்துக்கு தான். இது வந்து பெரிய பணியம். ஆ, சரி சரி, அவ்வளோதான். இந்த கட்டிங்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த தூக்குச்சட்டி மூடி கட்டிங் வந்து அக்யூரேட்டாக வந்துடும், மிஷினில் கட்டிங் பண்ண மாதிரி. சரி சரி சரி. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கட்டிங் பண்ணி சைஸில் எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் இதை தேய்ச்சி நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிடலாம், ஒட்டிடலாம். சரி, ஓகே. என்ன ஒட்ட போகிறாங்க? இப்போ ஒட்ட போகிறாங்க. அது ஒட்டுறது மாவு வச்சுலாம் ஒட்டக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே வச்சு ஒட்டக்கூடாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னு கேட்டால், அந்த சீப்பனியத்துக்கு எந்த ஒரு கலப்பட பொருள் சேர்த்தாலும் வராது, உடஞ்சி வந்துடும், உடஞ்சிரும் தனியாக. இது வந்து சைஸ் பெருசாக இருக்குது. ஆமாம், இது வந்து சேல்ஸில் பண்ண போகும்போது பீஸ் கணக்கில் வைப்பீங்களா, கிலோ கணக்கில் வைப்பீங்களா, எப்படி? இது வந்து பீஸ், ஒரு பீஸ் 40 ரூபா, ஒரு பீஸ் 40 ரூபா. 40 ரூபா. நாங்கள் வந்து இது வந்து நம்ம சீரு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம். அதாவது கல்யாணம் ஆடு, கல்யாணம் ஆடு விசேஷ தேவைகளுக்கு, பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு போகும்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது சீரு கொடுக்குறதுக்கு மட்டும் இது 40 ரூபா. சரி, இன்னொன்று சின்னது ஒன்று போடுறோம். சரி, அது அது வந்து 20 ரூபா. ஓகே, அது என்ன சைஸ்? அது இந்த போட்டு காட்டிடுறோம். இது வந்து சின்ன சைஸ் தான், இது சின்ன சைஸ். ஆனால் கணம் வந்து இந்த அளவுக்கு கணம் இருக்கணும், ஒரே கணம். இந்த இதோட குறைச்சிட்டோம்னா என்ன? உடை, சட்டியில் உடை. அப்போ இந்த அளவுக்கு கணம் இருக்கணும், கணம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். 4 இன்ச் திக்னஸ் இருக்கு. ஆமாம், இது 20 40. இதில் இன்னொரு ஐட்டம் போடுறோம், இதே மாதிரி இதே சைஸில் இருக்குது, ஆனால் மிஷினில் போடுறது. இந்த மிஷின், ஆமாம், மிஷினில் போடுறது அது வந்து 10 ரூபா தான். 10 ரூபா. இது கையில் போடுறதுனால இதோட குவாலிட்டி அது மிஷினில் வராது. கையில் மிஷினில் போடுற திக்னஸ் கம்மியாக, இதே திக்னஸ் இருக்கும். இதே திக்னஸ், ஆனால் இந்த டேஸ்ட் இருக்காது. எப்பவுமே ஹேண்ட் மேக்கிங் தான் பவர் கூடும். கையில் செய்கிற இந்த பணியத்துக்கு தான் ரேட்டும் கூடும். ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாப்புல எடுத்துகிட்டு அப்படியே பொறிக்க போகிறோம். போகலாமா? அப்போ ரெடி ஆனது வந்து இப்போ போட்டு பொறிச்சு எடுக்க போகிறாப்புல, போடுங்க. ஆ, பொறிக்க போகிறோம். ஆ, அது ஓகே. இது வந்து என்ன, எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும், கடுமையாக இருக்குமா? இல்லை ரொம்ப ரொம்ப சூடும் இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. சூடு இல்லாமல் இருந்தால் கரைஞ்சிடும். சரி, ரொம்ப சூடாக இருந்தால் கரைவிடும். ஆ, சரி. மிதமான சூடாக இருக்கணும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டால் உடஞ்சிரும். வட மாதிரிலாம் போட முடியாது, அப்படிலாம் போட முடியாது, தனித்தனியாக இருக்கணும். அடுப்பு வந்து சரியான ஸ்பீடாக எரியுது, கேஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க, எப்படி கண்டுபிடிக்காது? இது வந்து சாதாரண விரவு அடுப்பு, இப்போ உள்ள நவீன மெத்தடில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கெட் அடுப்பு வச்சுக்கிறோம், ராக்கெட் அடுப்புங்கிற மாதிரி. எரிபொருள் இதுக்கு வந்து நம்ம எரிபொருளாக செலவு பண்ணோம்னா 2500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு இப்போது செலவாகும். இந்த விரவு அடுப்பில் வந்து வெறும் ஒரு 300 ரூபா தான் செலவாகும். 2500 ரூபாய்க்கு எரிக்கக்கூடிய கேஸு வெறும் 300 ரூபாயில் இது போதும். ஆமாம், இது மாதிரி பெரிய புகையும் வரலையே, புகையே கிடையாது, புகையே வராது. இதில் இந்த அடுப்பை பாருங்களேன், கட்டை எப்படி போடுறோம். ஒரு கட்டை போட்டால் போதும், நல்லா பவராக எரி. இதுக்கு வந்து ப்ளோவர் இருக்கோ? ஆமாம், ப்ளோவர் இருக்கு. ஆ, சரி. ஒரு 4-5 1 அழுங்க. அது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு சீப்பனியம். எப்படி செய்கிறதுங்கிறத ஆரம்பத்தில் நான் காட்டணும். காலைல 11 மணிக்கு ஆரம்பித்து ஃபஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் சூடு ஆறலை. இது ஆறுன பிறகு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குதுனால ஒன்று எடுத்துக்கலாமா?
சாப்பிட்டு போறங்க. நான் எப்படி உடையது பாத்தீங்களா? இன்னொரு உட உடைங்க. ஒன்னு திண்டுக்கிறாங்க அவ்வளோ வாய்தா இருக்கு. நான் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சவுண்ட் மூடு மூடுண்டு முடிக்காது அறியே. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணுறோம். கொரியர் பண்ணுறீங்க. இது வந்து உடையாமல் எப்படி போகும்? உடையாமல்னா அது தனியாக பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்புவீங்க. ஆ அது வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புவீங்க. இது சீர் பண்ணியத்தோடு சேர்த்து வெங்காய பண்ணியும் வெங்காய பண்ணியும் ஜப்பார் பாய் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அவங்க செஞ்சது போட்டிருப்போம். முடிஞ்சால் அதோட லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். அது போக ஓட்டு மாவு நம்ம போட்டிருக்கிறோம். கருப்பட்டி தொத்தல் போட்டிருக்கிறோம். பாரம்பரியமான உணவு வகைகள் தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க. உங்கள் பேரை பார்த்தீங்கன்னா ஆசியா ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட் அதான பேர். ஆசியா பாரம்பரிய உணவு நம்மள்கிட்ட வெப்சைட்டும் இருக்குது. ஓகே அந்த லிங்க்கையும் நம்ம கொடுத்துருவோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ எடுத்துட்டாங்க. எல்லாமே டக்குன்னு செய்கிற மாதிரி இதே பண்ணல. காலைல வந்தால் ஈவினிங் போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி உள்ள ப்ராடக்ட் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ப்ராடக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நண்பர்களே ஆசியா ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்டுடைய காண்டாக்ட் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு இது மாதிரி பாரம்பரியமான உணவு தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் ப்ளஸ் வந்து உங்களோட ஷாப்பும் இருக்குது தொண்டில. அதோட அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.